Nimmati Property Management. Contact 766-700-899. Best hotel deals vaangradhil irundhu, day plan pandradhagattum, local arrangements pandradhagattum, GT oda unga holiday super special da. GT Holidays. You know you're special when you're with GT Holidays. சமயம் சார்ந்த சொல் அப்படின்னா அது எப்படி உணவு சார்ந்த சொல்லாக மாறிச்சு, நான் சைவம் சாப்பிட்றவங்க அப்படிங்கிற. ஆனால் சைவத்தை பின்பற்றுபவர்களே அசைவம் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? புலால் உண்ணாதவர் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்கன்னா, மரக்கறி நாங்கள் மரக்கறி தாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஆட்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பசுமாமிசம் சாப்பிடுகிறவராக இருந்தாலும் சிவனை வழிபடுகிறவர் என்றால் உங்களை நான் வழிபடுகிறேன். இப்போ நீங்க முழுச்சைவ உணவு, வெங்காயம் வெள்ளப்பூடு கூட இல்லாத முழுச்சைவ உணவுன்னா அதுக்கு ஜெயின் ஃபுட்டுன்னு பேரு. இன்னமும் நீங்க சில விடுதிகளுக்கு, சென்னையில் இருக்கிற விடுதிகள்லயே நான் அன்னைக்கு ஒரு விடுதிக்கு போனேன், ஜெயின் ஃபுட் அவைலபிள்னு எழுதி வச்சிருக்கேன். ஜெயின் ஃபுட்னா எப்படி? வெங்காயம் பூண்டு கூட இருக்காது, அவ்வளவு சுத்தமான உணவு. அப்படின்னா அப்ப வெங்காயம் பூண்டு இல்ல சுத்தமா என்ன? ஆமா, அது அது இன்னொரு கேள்வி. திருப்பி வைதீக மரபோடு பிணைக்கப்பட்ட ஒரு விஷயத்த நாம வந்து அதை வரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, சனாதனத்தை நோக்கி நீங்களும் நகர்ந்துருவீங்க, நீங்களும் வைதிகத்துக்குள்ள போய் அடப்பட்டுருவீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து உங்களுடைய தெய்வங்களை கொண்டாடி கும்பிடாம விட்டுட்டு வேற எந்த தெய்வங்களை போய் கும்பிடுவீங்க? இன்னைக்கு உங்க தெய்வமா இருக்காது. இன்னைக்கு வந்து முருகனுக்கு புனல் போட்டுட்டாங்க, இன்னைக்கு அவங்க தன்பயப்படுத்திட்டாங்க. தன்பயப்படுத்தினதை போய் நீங்க இல்ல இல்ல தமிழ் தெய்வம் தாங்க, இது தமிழ் தெய்வம் தாங்கன்னு எழுத்தீங்க. என் வேட்டியை உருவி அவன் கட்டிக்கிட்டு போயிட்டான்னா, என் வேட்டி அவன் உருவி கட்டிக்கிட்டு போயிட்டான், தன்பயப்படுத்திட்டான், நான் சும்மா அம்மனமாவே தெரியுறேன் அப்படின்னு நான் போவனா? ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க, இந்த நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து மற்ற விஷயங்கள், அதாவது உதாரணத்துக்கு வைதீக மரபில் சொல்லக்கூடிய விஷயங்களோ அல்லது வந்து அவர்கள் பேசக்கூடிய வலதுசாரி தன்மையுடையவங்க பேசுகிறது வந்து நம்ம மத்தியில் இருந்தது, தமிழர்கள் மத்தியில் இருந்து அதை அப்படியே மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணத்திற்கு மூவேந்தர்கள் நம்மள்கிட்ட இருந்தாங்க, அதை மூ உலகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட தான் பாணர்கள் இருந்தாங்க. பாணர்கள் வந்து இசை பாடுறவங்க, தொடர்ந்து பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறவங்க. ஸோ அதை மையப்படுத்தி நாரதர் புராணம்னு கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சொல்லப்படுறது வந்து உண்மையாக ஆதாரப்பூர்வங்களோட சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தானா, இல்லை ஆதாரம் இல்லாட்டி அதில் உண்மை இருக்கான்னு எடுத்துக்கணுமா? சும்மா நம்ம பிரியத்துக்கு பேசிக்கிறது தான். இதில் என்ன பெரிய மூன்று உலகம்னு சொல்கிறதுக்கெல்லாம் மூன்று உலகம் தான் இருக்கா, அப்போ அது தெரியுமா? அதுவும் தெரியாது. அதனால் இதெல்லாம் சும்மா நம்ம ஆளுகளாக சேர்த்து சொல்லிக்கிறது தான். அதனால் எனக்கு மூவேந்தர்கள் ஆண்ட நிலப்பரப்ப துறைன்னு தான் சொல்லியிருக்கானே ஒழிய மூலங்கள்லாம் என்னென்னா, இந்த மன்னர்களினுடைய தேவிமார்களுக்கு திரைலோக்கிய முழுதுடைய ஆள் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கான், திரிபுவன மாதேவி அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கான். அதுக்கு என்ன பொருள்னா, மூன்று உலகங்களையும் ஆளுகிற மன்னனுடைய தேவி, மூன்று உலகங்களையும் ஆளக்கூடியவள் தான். அதுக்கு பொருள் மூன்று உலகம்ங்கிறது அதெல்லாம் விதெல்லாம் சுதலம் அப்படின்னா, ஆகாயம் தர பாதாளம், இதுதான் மூணு உலகம். இந்த மூன்று உலகம் இவன் வெறும் சோழ நாட்டை மட்டும் ஆளலை, இவன் மூணு உலகத்தையும் ஆள்வதற்கு தகுதியான மன்னை, அவனுடைய அரசி வந்து திரைலோக்கிய முழுதுடையாள் அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு உயர்வு நவிற்சியாக சொல்லப்பட்ட பேர் தானே ஒழிய மூன்று உலகம்ங்கிறது இந்த மூன்று இல்லை. அப்புறம் ரெண்டாவது முத்தரை அப்படிங்கிறது பின்னாடி வந்தது தானே, அதுக்கு முன்னாடி தமிழ் ஐந்தரை இல்லையா? ஆமாம், நீங்கள் அஞ்சா தானே பிரிச்சிங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்துல வரணும். நீங்கள் நியாயமாக பேசுகிறதா இருந்தால் நமக்கு தமிழர்கள் நிலத்தை ஐந்தாக பிரித்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் வரணும். அப்புறம் ஐந்து தரையும் ஐந்து ஒரு தரைக்கு ஒரு அரசன் மேனி ஐந்து அரசர்கள் தான் ஆண்டார்களா அப்படின்னா, அப்படி இல்லை, பல்வேறு அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். எல்லாம் குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள் அங்கங்கே ஆண்டு கொண்டிருந்த நிலையில், பழங்குடி மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த நிலையில், இவன் எல்லாத்தையும் திரட்டி திரட்டி நாட்டை பிடிச்சி, அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி, பாரியை பிடிச்சி அடித்து இவனை பிடிச்சி அடித்து, வேளிரை பிடிச்சி அடித்து, நாட்டை பிடுங்கி இவன் பூரா ஒன்றா தொகுத்து, நான் பாண்டியன், நான் சேரன், நான் சோழன்னு பெரிய அரசர்களாக வந்து வகுத்து கொண்டார்கள். இவர்களுடைய உலகங்கள் தான் மூன்று உலகங்கள்னா, அப்போ மற்றவெல்லாம் நான் நாக்கு விழிக்கிறதா? அவனையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோமா? நமக்கு நம்முடைய ஆட்களுக்கே நம்ம செய்கிற முறைகள் மாதிரி இப்போ நாரதர் புராணம் அப்படிங்கிறதெல்லாம் பாணர்கள் இருந்து போயிருக்க வாய்ப்பெல்லாம் இல்லைங்கிறீங்க. பானை நம்ம ஊருக்குள்ளே பாடிட்டு தெரிஞ்சிருப்பான், இவன் என்ன வேற மொழிகள் பேசுகிற இடத்துக்குள்ளே போய் இவன் என்னத்தை பாடியிருக்கிறான்? ஏதாவது வணிக வழியில் போகும்போது இந்த கதை சொல்லிகள் பாட்டு பாடுகிறவர்கள் இவர்கள் போயிருப்பார்கள், சில செய்திகள் பரவியிருக்கும். ஆனால் நாரத புராணத்தில் அப்படி என்ன விசேஷம்? இவன் பாணம் போய் சொல்லி நாரத புராணம் வந்துச்சுன்னே வச்சுக்கோ, நாரத புராணத்தில் அப்படி என்ன சிறப்பு? அதை நம்ம சொந்த கொண்டாடி என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் சொல்லும்போது சில மன்னர்களை பற்றி நம்ம பேசணும், சோழ மன்னர்கள் குறித்து பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ரீசெண்டாக தமிழ்நாட்டில் அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எடுத்துக்கிறோமே,
ராமர் அல்லது ராமரை பற்றின பேச்சுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க, அவரை பற்றின விஷயங்களை வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வராங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் இருந்திருக்கிறார், அவர் ராமனுக்கும் முன்னோடி அப்படின்னு நம்மளால் அறிய முடியுது. அப்போ சோழனுக்கும், அதாவது சிபி சக்கரவர்த்தி வந்து ராமனுக்கும் முன்னோடி அப்படின்னா, அப்போ ராமன் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய சேர சோழ வம்சத்தில் ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அல்ல, ராமனுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? இது ராமன் பிறந்தது ரகுவம்சம், ரகுவம்சம்ங்கிறது சூரிய வம்சம். இப்போ இங்கே இருக்கிற அந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம், பாண்டவர்கள் வந்து சந்திர வம்சம், ராமன் வந்து சூரிய வம்சம், இப்படி இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு நாங்கள் எங்கேருந்து தொடங்கினோம் தெரியுமா? நாங்களாம் சூரியனுக்கு பிள்ளைய, நாங்களாம் சந்திரனுக்கு பிள்ளைய அப்படின்னு அங்கேருந்து தொடங்குறது. நாங்களாம் வானத்திலேருந்து இறங்கினவங்க அப்படின்னு வந்துட்டோம். ஆமாம், அப்படி தொடங்குறது, அப்படி தொடங்குறது ஒரு பெருமைன்னு ஒரு காலத்தில் கிடச்சிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம ஆளுகளுக்கு அந்த கிறுக்கு வந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். எப்போன்னா இந்த வடபுலத்து குருமார்கள் உள்ளே நுழைந்து இவற்றையெல்லாம் செய்திருக்கக்கூடும். அப்போ தான் இவங்க சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு இவங்களும் சொல்லிக்க ஆரம்பித்தாங்க. சொல்லிக்க ஆரம்பித்த போது சோழர்கள் சூரிய வம்சம் என்று சொல்லிக்கொண்டார்கள், பாண்டியர்கள் சந்திர வம்சம் என்று சொல்லிக்கொண்டார்கள். அப்போ அப்படின்னா சூரிய வம்சம்னா நானும் ராமனும் ஒரே வம்சம் அப்படின்னு நினச்சிக்கிறது தான். அது எப்படி ஒரே வம்சமாக முடியும்? லல்லு பிரசாத் யாதவும் இங்கே இருக்கிற கோணாரும் ஒரே வம்சமா? கிடையாது. அது மாதிரி தான் ராமனும் சோழனும் ஒரே வம்சம். ராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறா இல்லைங்களா, அது எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா தமிழ்நாட்டில் நம்மளால் பார்க்க முடியுது நிறைய வழிபாடுகள் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ராமன் அப்படி அவருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வழிபாட்டு முறைகளோ பெரிய தெய்வ குறியீடுகளோ இல்லாமல் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கும் ராமனுக்கும் தொடர்பு இல்லையா? நான் இங்கே பெருமாளை கும்பிட்டுருக்கேன், கண்ணனை கூட கும்பிட்டுருக்காங்க, ஆனால் ராமனை ஒரு தனி தெய்வமாக நிறுவி கும்பிட்டதுங்கிறது ரொம்ப குறைச்சல். கொஞ்சம் அங்கெங்கே இருக்கும் ராமேஸ்வரம் மாதிரியான தலங்கள், கோதண்டராமர் இந்த மாதிரி, ஏரிகாத்த ராமர் இப்படி சில இடங்களில் இருக்குது. பின்னாடி வந்தது பழைய மரபில் பொதுவில் நமக்கு மால் வழிபாடு உண்டு, மால் வழிபாடு உண்டு. இந்த அவதார கதைகளில் நமக்கு ஒன்றும் பெரிய மறுதலை கிடையாது, ஆழ்வார்கள் பூராவும் பாடியிருக்காங்க. ஆழ்வார்கள் பாடின அம்சங்களையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு பிறகு கம்பர் வந்து வால்மீகி ராமாயணத்தினுடைய சாராம்சத்தை வைத்து தன்னுடைய நம்முடைய தமிழ் மரபுக்கு ஏற்ற வகையில் அதை மாற்றி பாடுகிறார். அதனால் ராமன் மேலே நமக்கு ஒன்றும் இகழ் கிடையாது. நமக்கு அங்கே எங்கே இடிசாமம் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஒரு அரசியல் மயமாக்குவதற்கான அடையாள தெய்வமாக உள்ளே கொண்டு வந்து வைக்கும்போது, சரி தமிழ்நாட்டில் வந்து சைவ மரபு சைவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லலை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சந்தேகம், நார்மலாக இன்னைக்கு வந்து இலக்கியத்தையோ இல்லை தமிழ் சூழலையோ படிக்க நினைக்கிற இளைஞர்களுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை நான் கேட்குறேன். சைவம்னா நான் வந்து வெஜிடேரியன் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் உணவு பழக்கத்தை பற்றி பேசலை, மரபு பழக்கத்தை பற்றி பேசுகிறேன், இல்லை எனக்கு உணவு பழக்கம் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சைவம் அப்படிங்கிறது சமயம் சார்ந்த சொல் அப்படின்னா, அது எப்படி உணவு சார்ந்த சொல்லாக மாறுச்சு? நான் சைவம் சாப்பிட்றவங்க அப்படிங்கிற, ஆனால் சைவத்தை பின்பற்றுபவர்களே அசைவம் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அது பின்னாடி வந்தது தான். அது எது முதல்ல வந்தது அப்போ? சைவம் சமயம் நீங்கள் வந்து இந்த உணவுக்கு பேர் சைவ உணவுன்னு பழைய பேர் இல்லை. எனக்கு தெரிய, நான் சின்ன பையனாக இருக்கும்போது வெஜிடேரியன் ஃபுட்டாக மரக்கறிக்காய் உணவுன்னு சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மரக்கறின்னு தான் சொல்லுவாங்க, மரக்கறின்னு தான் அதை சொல்லுவாங்க. அது கறி, இன்றைக்கும் கறிக்கடை அப்படின்னா ஆட்டுக்கறி கோழிக்கறி அப்படிங்கிற நான்வெஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கறின்னா நீங்கள் கறி சாப்பிடுவீங்களா அப்படின்னு தென் மாவட்டங்களில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் மாமிச உணவுக்காரரா புலால் உணவுக்காரரா அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அப்போ நீங்கள் சைவம்ங்கிறத, அதாவது புலால் உண்ணாதவர் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்கன்னா, மரக்கறி நாங்கள் மரக்கறி தாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஆட்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். வயசான ஆட்கள், நாங்கள் மரக்கறி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன ஆட்களை பார்த்துருக்கேன். சைவம்ங்கிறது ஒரு காலத்தில் இந்த வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு சைவம்ங்கிற பேர் பின்னால் வந்தது தான். நீங்கள் சைவ மரபிலேயே பிள்ளைக்கறி சமைத்தவர் இருக்கிறார் இல்லையா? அப்புறம் வந்து கண்ணப்ப நாயனார் வந்து கறியை தான் கொண்டு போய் கடவுளுக்கு படைச்சார். அதை தான் நான் திட்டினேன். அங்கே பூசை உரிமையில் இருந்தவர்கள் கறியை கொண்டாந்து சாமிக்கு முன்னாடி போட்டாரே அப்படின்னா, அப்போ பக்தி மரபில் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் சைவம் சாப்பிடுகிறவரா அசைவம் சாப்பிடுகிறவரா, நீங்கள் புலால் உணவு தின்கிறவரா இல்லை வந்து மரக்கறி உணவு தின்கிறவரா, நீங்கள் எந்த மரபினர், சமய சமூக அடுக்கமைவில் நீங்கள் எந்த அடுக்கிலிருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் மேலையா கீழையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அன்பு என்று ஒன்று நிலைப்பட்டு விட்டால் இந்த கேள்விகளெல்லாம் வராது அப்படிங்கிறது. அது வந்து ஒரு எதிர்ப்பு இயக்கம்தான் பக்தி இயக்கம்ங்கிறது. அதனால் பக்தி இயக்கம் அந்த புலால் உணவை அது மறுதளிக்கலை. ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன்னு அப்பர் பாடுறார். நீங்கள் பசுமாமிசம் சாப்பிடுகிறவராக இருந்தாலும் சிவனை வழிபடுகிறவர் என்றால் உங்களை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லி சைவத்திற்கு எல்லாரையும் இழுத்தவர்கள் தான் இவர்கள். ஆகையினால சைவம்ங்கிறது வந்து வெஜிடேரியன் ஃபுட்டுக்கான தமிழ் சொல் இல்லை. ஓகே, அது ஒரு சமயத்தினுடைய பெயர். பின்னால் இருந்த ஒரு சைவத்தினுடைய மேற்பரப்பில் இருந்தவர்களெல்லாம்
மரக்கறி உணவு சாப்பிடுகிறவர்களாக இருந்ததுனால, சைவ மதத்தினுடைய கட்டுப்பாடு அவர்களுடைய கையில் இருந்ததுனால, அவர்கள் என்ன நடைமுறையை பின்பற்றுகிறார்களோ அந்த நடைமுறையின் அடிப்படையில் மரக்கறி உணவு சாப்பிடுகிறவர்களாம் சைவர்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அதான் சமய நடைமுறைன்றவாறு மாத்திட்டாங்க, அப்படி வந்துருச்சு. அது சமய நடைமுறைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பின்னாடி உருவாக்கப்பட்டுச்சு. உண்மையில் பக்தி இயக்க காலத்திலேயே அது இல்லை, கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் வடக்க போனீங்கன்னா அதை வைஷ்ணவ ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கலாம் இருக்கான். ஓ, வைணவ உணவு, நம்ம சைவ உணவுன்னு சொல்கிற மாதிரி அவன் வைணவ உணவுன்னு சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பழைய மரபில் இதுக்கு ஆறுகத உணவு அப்படின்னு பேர். ஆறுகத உணவுனா சமண உணவு. இப்போவும் நீங்கள் முழுச்சைவ உணவு, வெங்காயம் வெள்ளப்பூடு கூட இல்லாத முழுச்சைவ உணவுனா அதுக்கு ஜெயின் ஃபுட்டுன்னு பேர். இன்னமும் நீங்கள் சில விடுதிகளுக்கு, சென்னையில் இருக்கிற விடுதிகள்லேயே நான் அன்னைக்கு ஒரு விடுதிக்கு போனேன், ஜெயின் ஃபுட் அவைலபிள்னு எழுதி வச்சிருக்கேன். ஜெயின் ஃபுட்னா எப்படி? அதில் வெங்காயம் பூண்டு கூட இருக்காது, அவ்வளவு சுத்தமான உணவு. அப்படின்னா அப்போ வெங்காயம் பூண்டு இல்லாத சுத்தமா என்ன? ஆமாம், அது இன்னொரு கேள்வி. ஆகையினால இது நான் சொல்றது இந்த பேர்களுக்காக சொல்றேன். ஆறுகத உணவு, வைணவ உணவு, சைவ உணவு, மரக்கறி உணவு. மரக்கறி உணவு தான் நீங்கள் இதில் சமயஞ்சாராத சொல். அப்போ நீங்கள் வெஜிடேரியன்கிறத தமிழில் சொல்றதுன்னா, சமயஞ்சாராம சமயச்சார்பில்லாமல் அதை சொல்வதென்றால், நீங்கள் வந்து டேஷ் பவன், சைவம்னு போடக்கூடாது, டேஷ் பவன் மரக்கறி உணவுன்னு போடணும். போட்டிங்கன்னா தான் அது சமயச்சார்பற்ற தமிழ். பின்பற்ற பெரும்பாலானோர் நீங்க ஒத்துக்கிறீங்க நினைக்கிறேன், எல்லாருமே சைவ உணவு தான் சாப்பிடுறாங்க, அதாவது மரக்கறி தான் சாப்பிடுறாங்க. அப்ப அது மட்டும் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு, அப்படி சொல்ல முடியாது, அப்படி இல்லையா? நீங்க வைணவர்னு யார நினைச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வைணவர்னு ஒரு குறிப்பிட்ட வகையினரை மட்டும் நினைச்சுக்கிட்டு சொல்றீங்க. வைணவத்துல ஏகப்பட்ட ஆள் கீழே இருக்கிறவன்லாம் இருக்கான். நீங்க வந்து புரட்டாசி மாசம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவன் வைணவன்னு அன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஒத்த நாமம் போட்டுக்கிட்டு, ஒரு திருச்சூர்ணம் மட்டும் போட்டுக்கிட்டு வருவான். அவனுடைய உணவு முறையில் அசைவம் இருக்கு. அதனால அசைவம்னு நானும் சொல்றேன் பாருங்க. புலால் உணவு, புலால் உணவு இருக்கு. புலால் அது பழக்கத்துல வந்துகிட்டே இருக்குல்ல, உண்மைதான். புலால் உணவு இருக்கு. அதனால் வைணவத்தில் இருக்கிறவர்களெல்லாம் மிக பெரும்பான்மை 99 விழுக்காடு மரக்கறி உணவு சாப்பிடுகிறோம். அப்படிலாம் கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவரும் முழுக்க மரக்கறி உணவு உண்கிறவர்களும் இல்லை, முழுக்க புலால் உணவு உண்கிறவர்களும் இல்லை. வள்ளலார் மரபுக்குள்ளே போனவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மரக்கறி உணவுக்கு மாறுகிறார்கள். அவர்களை என்னவென்று சொல்வீர்கள்? சைவர்கள் என்றா, வைணவர்கள் என்றா? அவர் ரெண்டையும் விட்டு வெளியேறிட்டார். அப்போ நீங்கள் அதை வள்ளலார் உணவுன்னு சொல்லணும், அப்படி நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா அதை அப்படி ஒரு குழுவை திரட்டணும்னா, நம்ம குழு திரட்டுறதுக்கு தான் இந்த அடையாள சொற்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம். நீங்கள் குழு திரட்டுறதுக்கு விரும்பலைன்னா அது பாட்டுக்கு அது தனக்குரிய இயல்பு சொல்லலை போயிடும். ஸோ நம்ம இந்த சைவம் பயணம் தொட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் தொடாமல் நம்ம நகர முடியாது, அதுதான் வந்து ஆதீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக ஆதீனம் குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தமிழ் சமூகத்தில், தமிழ் சூழலில், தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நம்ம ஆதீனம் வந்து இப்போது உதாரணத்திற்கு பல்லக்க தூக்குற விஷயமாக கூட இருக்கட்டும், அது வந்து அரசு வந்து முதல்ல தடை போடுறாங்க. அதன் பிறகு அரசு பக்தி நம்பிக்கை தலையிடுவது ரொம்ப தவறான விஷயம், கோவிலுக்குள்ளே அரசு வரக்கூடாது, நீங்கள் அரசியல் அரசியல்வாதிகள் பக்தி இலக்கத்தை பற்றி பக்தியை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மதுரையாதனம் குறிப்பிட நிறைய பேர் பேசினாங்க. பிறகு அரசு பின்வாங்கிட்டாங்க, பின்வாங்கி அப்புறம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அதை பல்லக்க தூக்குற விஷயமா இருக்கட்டும், அதை மட்டும் நான் கேட்குறேன், உண்மையிலேயே அது இலக்கிய மரபில் இருக்குதா, பக்தி மரபில் இருக்குதா? அதை ஏன் வந்து அரசு தடை பண்ணணும், திருப்பி நடத்தணும்? இல்லை, பல்லக்கு தூக்குறதுங்கிறது ஒரு மரியாதைக்காக செய்கிறது, இல்லை பல ஆடங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பல அது நடந்திருக்கு. எப்போன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு போக்குவரத்து வசதிகள் இல்லாத போது, நீங்கள் குதிரையேற்றம் தெரியாதவராக இருக்கிற போது, உங்களுக்கு ஒரு தேரை ஏற்பாடு செய்து கொண்டு போவதற்கான வசதி இல்லை அப்படிங்கிற போது, அல்லது ஒரு மரியாதைக்காக மற்றவர்கள் வந்து, இப்போ காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து இறங்கின போது அவரை வண்டியில் உட்கார வச்சு டாடா பிர்லா வரைக்கும் எல்லாரும் இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு காந்திக்கு ஒரு மரியாதை செய்வதற்காக செய்யப்பட்டு, அப்படி திருஞான சம்பந்தரை பல்லக்கில் வச்சு அப்பர் தூக்கியிருக்கார். அப்போ அப்பர் எங்குற்றார் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அப்பர் கீழே இருந்து அடியேன் இங்குற்றேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் டபக்குன்னு குதிச்சிட்டார். அப்பரே திருநாவுக்கரசர் எங்குற்றார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் இந்த ஊரில் இருக்காருன்னு சொன்னாங்களே, எங்கே இருக்கார் அப்படின்னா, ஐயா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பல்லாக்கு கீழேருந்து சத்தம் வருது. கீழே குதிச்சார், அப்பரே அப்படின்னாரு. அப்படி தான் அவருக்கு அப்பருங்கிற பேர் வருது, தனக்கு அப்பன்னு அவரை கருதுறார். அப்போ அப்பர் வயசானவர், திருநாகரசர் சின்ன பையன், சின்ன பிள்ளைய தோளில் தூக்கணும்னு பல்லக்கில் வச்சு தூக்குறார். அதில் அது ஒரு புகழுக்குரிய பிள்ளை அப்படின்னு நினச்சி தூக்குறதன் மூலம் தன்னுடைய புகழை, அவருடைய புகழ் உயர்த்திக்கிறதுக்காக செய்யலை, அவருடைய புகழ் உயருது. இது ரைட்டு. இதெல்லாம் எப்போன்னா அது ஒரு பழைய நம்பிக்கைகள் சார்ந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு.
அதுக்கு பின்னாடி சைவ சித்தாந்த மரபுலேயே அது மாறிடுச்சு. நான் இது சரியா பிழையா அதுக்குள்ளேயெல்லாம் நான் போகல. நான் சும்மா ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சைவ சித்தாந்த சந்தான குறவர்கள் 4 பேர், சமயக்குறவர்கள் 4 பேர், சைவ சமயத்திற்கு 4 பேர், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசர், திருஞான சம்பந்தர். ஆர்டர் வந்து திருஞான சம்பந்தர், திருநாக்கரசர் என்கிற அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசர் அப்படிங்கிறது தான். அப்போ அதே மாதிரி சந்தானக்குறவர்கள்ங்கிறதுங்க சைவத்தினுடைய மெய்யியல் மரபுகளை முன்மொழிந்தவர்கள், அதாவது சைவ சித்தாந்தம் என்கிற கொள்கையை கட்டி எழுப்பி நிறுத்தியவர்கள், அதற்கான நூல்கள் செய்தவர்கள், அவர்களுக்கு சந்தானக்குறவர்கள் அப்படின்னு பேர். அவங்க 4 பேர், மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், 4 பேர். இப்போ இதில் மெய்கண்டாரினுடைய சீடர் அருள்நந்தி சிவம், அருள்நந்தி சிவத்தினுடைய சீடர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தனுடைய சீடர் உமாபதி சிவம், உமாபதி சிவம் தில்லை வாழ் அந்தனர் மரபில் வந்த ஒரு தீட்சிதர். இப்போ அவர் வந்து ரொம்ப கற்றுத்துறை போகியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு மரியாதை வழங்கப்பட்டிருக்கு. என்னென்னா, அவர் எப்போதும் பல்லக்கில் போகலாம், அவர் தனக்கு தனக்கு முன்னால் ஆட்களை கொண்டு தீவெட்டி பிடித்து கொண்டு போகலாம், பதாகைகள் அவருடைய விருதுகள் பட்டயங்களை எல்லாம் பதாகைகளாக சுமந்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு மரியாதை அவருக்கு அரசனால் வழங்கப்பட்டிருக்கு. ஆகையினால் அவர் எப்போதும் ஊருக்குள்ளே ஒரு ஊர்வலம் மாதிரி போவார். முன்னாடி தீவெட்டி இது தூக்கி கொண்டு செல்வார்கள், பின்னால் அவர் இன்னார் என்னென்ன பட்டங்களுக்கு உரியவர் என்கிற பதாகைகளை தூக்கி கொண்டு செல்வார்கள், அதன் பின்னால் பல்லக்கில் அவர் ஏறி செல்வார். அப்படி அவர் போய்கிட்டு இருக்கிற போது தான் தன்னுடைய குருநாதர் ஆகிய மறைஞான சம்பந்தரை சந்திக்கிறார். மறைஞான சம்பந்தர் தெருவில் நடந்து வருகிறார், ஒரு எளிய தோற்றத்தோடு நடந்து வருகிறார். இவர் ஒரு சிற்றரசனுக்குரிய தோற்றத்தோடு பல்லக்கில் நடந்து வருகிறார், இவர் கடந்து வருகிறார். அப்போ இவர் மறைஞான சம்பந்தர் அதை பார்த்து விட்டு சொல்லுகிறார், பட்டகட்டையில் பகல் குருடு போகுது பாரீர் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு பல்லக்கு பட்டுப்போன மரத்தினால் செய்யப்பட்ட, பட்டுப்போன கட்டையினால் செய்யப்பட்ட ஒரு உருப்படி. அதில் பகல் குருடர் போகிறார். ஏன் பகல் குருடர்னா, இரவில் தீவெட்டி தூக்கி கொண்டு போவார், சரி, பகலில் யாராவது தீவெட்டி தூக்கி கொண்டு போவார்களா, அதனால் பகல் குருடர் அப்படின்னு கேலியாக சொல்கிறார். இது அவர் கேட்டுறாரு. கேட்டோடனே அவருக்கு சுருக்குன்னு தைக்கிது, குதிச்சு கீழே இறங்குறாரு. என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட இறைஞ்சிறாரு. அவர் அவரை பரிசோதித்ததற்கு பிறகு அவரை சீடராக ஏற்றுக்கொள்கிறார். அதனால் பல்லக்கில் போவது என்பதை பற்றி சந்தானக்குறவர்களினுடைய கருத்து என்ன அப்படின்னா, பட்டகட்டையில் போகணுமா அப்படிங்கிறது தான். ஐயா, இப்போ நம்ம நிறைய தமிழ் சூழலில் முக்கியமாக நிறைய பேசுபொருளான விஷயங்கள் பற்றி நம்ம பேசிட்டோம். நான் இருந்தாலும் அந்த 5 நேரில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு அதை இறுதி கேள்வியை முன் வச்சுக்கிறேன். நம்ம இந்த 5 நேர வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, முருக வழிபாடு அல்லது முருகன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு வரைக்குமே ரொம்ப தீவிரமாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, திராவிட கட்சிகளையோ அல்லது திராவிட இயக்கத்தில் தன்னை வறுத்து கொண்டவங்களை கூட நம்மளுடைய மூதாதை தான் அப்படிங்கிற ரீதியை கூட ஏற்றுக்கிறவங்க நிறைய பேர் நல்லா பார்க்க முடியுது. இந்த நீட்சி வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா, இடதுசாரிகள் சில பேர் பேசுகிறத நான் சொல்கிறேன், இல்லைங்க நீங்கள் திருப்பி வைதீக மரபோடு பிணைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் வந்து அதை வரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சனாதனத்தை நோக்கி நீங்களும் நகர்ந்துருவீங்க, நீங்களும் வைதிகத்துக்குள்ள போய் அடப்பட்டுருவீங்க அப்படிங்கிறாங்க. தமிழர் மெய்யியல் தமிழர் தெய்வம்னு கொண்டாடுவது இந்த நேரத்தில் சரிதானா, அல்லது நம்ம ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லதா? இல்லை இல்லை, இப்போ வெறும் முருகனை மட்டும் கொண்டாடலை, வெறும் முருகன் மட்டும் தமிழ் சமயம்னு சொன்னால் அது சரியில்லை. இல்லை, ஆனால் அது அவரை மட்டும் ஏன் நிறைய காயின் பண்ணுறாங்க? அது செய்கிறாங்க. நமக்கு மால் நம்முடைய கடவுள் இல்லையா, கொற்றவை நம்முடைய கடவுள் இல்லையா, முருகன் நம்முடைய கடவுள், அதில் ஒன்றும் எல்லாம் கொற்றவை மால் முருகன் எல்லாம் நம்முடைய கடவுள் தானே. ஆனால் யார் இல்லைன்னா முருகனை மட்டும் தூக்கி வச்சுக்கலாம். உங்கள் பேரை கூட பார்த்தீங்கன்னா ஆறுமுக தமிழன் தான். இப்போ பேரில் கூட நம்ம வந்து நிறைய முருகனை பேரை தான் பயன்படுத்துகிறோம். இல்லை, குற்றவையும் முருகனையும் ஒருங்குபடுத்திடுவாங்க. அவனை வந்து பழையோள் குழவி அப்படின்னு சொல்லிடுவான். அவள் அம்மா, இவன் வந்து மகன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் ரெண்டும் ஒன்று. மால்ங்கிறது அதுதான் தனி மரபாக போயிடுது. வருணன் இந்திரன்கிற வழிபாடுகள் எல்லாம் நம்மிடத்தில் இப்போ இல்லை, அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. சரி, ரைட்டு. அப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி வணங்கிறது வைதீகத்துக்கிட்ட கொண்டு போய் விடும்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்ல. நான் அப்படி நினைக்கலை. நீங்கள் வந்து உங்களுடைய தெய்வங்களை கொண்டாடி கும்பிடாமல் விட்டுட்டு வேறு எந்த தெய்வங்களை போய் கும்பிடுவீங்க? இன்றைக்கி உங்கள் தெய்வமாக இருக்காது. இன்னைக்கு வந்து முருகனுக்கு புனல் போட்டுட்டாங்க, இன்னைக்கு அவங்க தன்வயப்படுத்திட்டாங்க. தன்வயப்படுத்தினதை போய் நீங்கள் இல்லை இல்லை தமிழ் தெய்வம் தாங்க, இது தமிழ் தெய்வம் தாங்கன்னு எழுத்துங்க. என் வேட்டியை உருவி அவன் கட்டிக்கிட்டு போயிட்டான்னா, என் வேட்டியை அவன் உருவி கட்டிக்கிட்டு போயிட்டான், தன்வயப்படுத்திட்டான், நான் சும்மா அம்மனமாவே தெரியுறேன் அப்படின்னு நான் போவேனா? டேய், வேட்டியை கொடுறான்னு திருப்பி வாங்க மாட்டேனா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் தான் உன் வேட்டியை உருவிட்டான்ல, நீ சும்மா டவுசரோட போ தெருவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி நான் போவேன்? நான் மல்லு கட்டுவேன்ல, என் வேட்டியை திரும்ப நான் வாங்கணும்ல. அப்புறம் நீங்கள் வந்து சரி, என் தெய்வத்தை அவன் தன்வயப்படுத்திட்டான், நான் எந்த தெய்வத்திட்ட போகிறேன், எனக்கு ஒரு தெய்வம் வேண்டியிருக்கு, நான் எந்த தெய்வத்திட்ட போகிறதுன்னு கேட்குறேன். நான் சாய்பாபாட்ட போகிறதா, பிரத்யங்கரா தேவிகிட்ட போகிறதா,
எந்த தெய்வத்துக்கிட்ட போகிறது? எனக்குள்ள தெய்வங்களையெல்லாம் நீரட்டி கொடுத்து நீங்கள் வந்து அவன் தூக்கிட்டான் அவன் தூக்கிட்டான், அவன் தூக்கக்கூடாதுன்னா நாங்கள் பூரா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோம். தெய்வங்களை பூரா தாரவாத்து கொடுத்துடாதீங்கப்பா, அதெல்லாம் நம்ம சாமி நம்ம சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆ இல்லை இல்லை, நமக்கு தெய்வமே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கு எல்லாத்தையும் தூக்கு எல்லாத்தையும் தூக்குன்னீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிறவன் மொட்டையாக சூனியத்தில் நிற்பான். சூனியத்தில் நின்னானா அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே விட்டு எதையாவது ஒன்று நிரப்புவான், அது யார் நிரப்புவான்? அவன் தான் நிரப்புவான் மறுபடியும். அப்போ அவன் சாமி தான் உள்ளுக்குள்ளே வந்து உட்காரும். நீங்கள் இதை நீங்கள் நம்ம சமய அரசியலுக்குள்ளே போகாமல் இருந்தோம்னா இந்த வம்பெல்லாம் கிடையாது. அவன் அவன் சாமியை கும்பிட்டுக்கிட்டு பேசாமல் கிடப்பான். நீங்கள் சமயங்கிறது அரசியலுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் வந்து எல்லா சாமிகளையும் கைவிடுங்கள், ஏனென்றால் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அப்படின்னா கைப்பற்றிய கோட்டைகளையெல்லாம் திரும்ப முற்றுகையிட்டு கைப்பற்ற மாட்டீர்களா? கைப்பற்றுவதற்காக சிலர் போனால் அவர்களுக்கு துணை வர மாட்டீர்களா? இல்லை பரவாயில்ல திரிங்க சும்மா அப்படின்னு விட்டுருவீங்களா? அது சரியில்லை. இல்லை எனக்கு பட்டா போட்ட நிலத்தில் வேற ஒருத்தன் வந்து கட்டடத்தை கட்டிவிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் வழக்கு போடுவேன்ல, தூக்கு அப்படின்னு சொல்லுவேன்ல, விடுங்க விடுங்க அப்படித்தான் உலகத்தில் அப்படின்னு போய்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ திருப்பி வாங்கணும்ல, அல்லது என்னுடைய இதுன்னு கூவிக்கிட்டேவாவது இருக்கணும்ல, ஒரு பொறியாவது இருக்கணும்ல, எங்கேயாவது எல்லாத்தையும் ஊதி அவிச்சிட்டிங்கன்னா கடைசியில் என்ன இருக்கும்? இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இடதுசாரிகளுக்கு கூட ரீசெண்டாக கோயில்களில் நம்மளுடைய மூமெண்ட்ஸை உள்ளே கொண்டு போகணும், இடதுசாரிகள் அதை பற்றி பேசுகிறதே கூட கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீவிரமாக இயங்குறாங்க, அப்போ நம்மளும் போய் இயங்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது ஏன்னா இடதுசாரிகள் வரைக்கும் கோயிலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு வருதுல, தோற்றம் வருது. இடதுசாரிகள் முதல்லருந்தே கோயிலில் பெரிய அது ஒரு பண்பாட்டு அடுக்கில் அது ஒரு அடுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அதை உடன்பட்டவர்கள் தான். அவர்கள் வந்து முற்றிலுமாக பகுத்தறிவு பேசி எல்லாவற்றையும் மறுதளித்தவர்கள் இல்லை. அப்புறம் ஆதி காலத்தில் வந்து ஜீவானந்தம்லாம் கூட பேசியிருக்காரு, அவர் கம்பன் விழாலையெல்லாம் போய் பேசியிருக்காரு ஜீவா, அவர் எதை மறுதளிச்சிட்டார்? அது பண்பாட்டு அடுக்கில் அது ஒரு அடுக்கு, அதை நம்ம மறுதளிச்சுட்டு நம்ம வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு எப்படி நடக்கிறது? அதில் ஆகையினால் உடன்படுகிறாரு, அதை திரும்பவும் அவர் புதுப்பிக்கிறார். கோயில்களுக்குள்ளே போவோம்னு சொல்கிறது அவற்றை, இப்போ சிகரன் செந்தில்நாதன் மாதிரியான ஆட்களெல்லாம் இருக்காங்க, அவர்களெல்லாம் மார்க்சிஸ்டுகள் தான், அவர்களெல்லாம் கோயில் விவகாரங்களை நான் மறுத்து விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய மக்கள் அதுக்குள்ளே இருக்காங்க, மக்களை நெறிப்படுத்துறதுக்கும் அவர்களை அறிவூட்டுவதற்கும் எந்த எல்லை வரைக்கும் போக வேண்டுமோ அந்த எல்லை வரைக்கும் நாங்கள் போகிறோம். முற்றாக மறுப்பதன் மூலம் அந்த ஃபோல்டுக்குள்ளே நிற்கிறவனை பூரா நீங்கள் போட அந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்கல்ல, இப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பக்கம் மெஜாரிட்டி ஆயிடாதா? இப்போ தமிழ் சார்ந்த தெய்வ வழிபாடுகளை மீட்டுருவாக்கம் பண்ணதுலையோ அல்லது பண்பாட்டு மீச்சு எடுக்கிறதுலையோ தவறில்லை செய்யணும் அப்படிங்கிறீங்க. ஆமாம், முழுக்க இழந்துட்டதாலாம் கருதலை, எல்லாரும் அவன் கைக்குள்ளே தான் வச்சுருக்கான். நீங்கள் பல்வேறு சாமிகள் இங்கே கைக்குள்ளே இருக்குது, சிலவற்றில் கொஞ்சம் சாட்சி கொடுத்து போகிறது மாதிரியான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதுனால எல்லாவற்றையும் இழந்துட்டோம், ஆகையினால் இது நமக்குரியது இல்லை அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக தமிழ் சார்ந்த தமிழர் மெய்யியல் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக தெளிவாக உங்களுடைய பதில்களை கொடுத்துருந்தீங்க. எங்களுடைய டாட்ஸ் மீடியாவின் தமிழோடு ஒருபாடு நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றிங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தமிழோடு ஒருபாடு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன், நினைந்தது உங்கள் டாட்ஸ் மீடியா.